பொதுகிழைத்த அண்மை செய்தும்படி கல்வி கட்டண நிர்ணயக்குழு பரிந்துரையின்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் அவர்களுடைய கட்டண நிர்ணய விவரத்தை பள்ளியின் நுழைவு வாயிலில் காட்சிப்படுத்தியிருக்க வேண்டும் என்று தற்பொழுது அவர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். கீதன், இதுகுறித்த மேலதிக தகவல்கள் என்ன? அது தமிழகத்தை பொறுத்தவரை தனியார் சுயநிதி பள்ளிகளை பள்ளிகள்ல அந்த கட்டண நிர்ணய குழு, அதாவது நீதியரசர் மாசிலாமணி தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டண நிர்ணய குழு நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த கட்டணத்தை தான் வாங்க வேண்டும் என்பது விதியாகும். இதனை மீறி தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த தனியார் பள்ளிகள்ல ஏராளமான கட்டணத்தை மாணவர்களிடம் வசூலிப்பதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. இந்த நிலையில சமீபத்தில் மெட்ரிக் பள்ளிகளுக்கு கண்ணப்பன் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தார். அதன்படி தனியார் பள்ளிகள் வசூலிக்கக்கூடிய அந்த கட்டண விவரங்களை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு பள்ளிகள்ல இந்த போன்ற அதிகமான கட்டணத்தை வசூலிப்பதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு வந்த புகாரை அடுத்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கின்றார். அதில் தனியார் பள்ளிகளுடைய அந்த தனியார் பள்ளிகள் வசூலிக்கக்கூடிய கட்டணத்தை அந்த பள்ளிகளுடைய வாயிலில் அவர்கள் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் தெரியும் தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த விவரத்தில் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இது ஏற்கனவே மெட்ரிக் பள்ளிகள் இயக்குநரகம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது. அதனை பின்பற்றி இப்ப திண்டுக்கல் மாவட்டத்தில் இப்போ ஒரு சுற்றறிக்கை இப்போ மாவட்ட கல்வி அலுவலர்கள் போட்டிருக்கின்றார்கள். மாணவர்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய வகையில் இது போன்ற நடவடிக்கைகளை ஏற்கனவே பள்ளிக்கல்வி இயக்குநரகம் மெட்ரிக் பள்ளி இயக்குநரகம் மேற்கொண்டு வருகின்றது. ஆனால் தனியார் பள்ளிகள் தமிழகத்தில் அவற்றை மதிக்காமல் அவர்கள் நினைத்த கட்டணத்தை வசூலிப்பதன் காரணமாக ஏராளமான புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அதன் ஒரு பகுதியாக தான் இந்த சுற்றறிக்கையை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கீதன்.